வணக்கம் விஜயகுமார் ஜிவிஆர் சேனல் இன்று இருபத்தி நாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இன்று நம்மகிட்ட ஸ்டாக்காக இருக்கும் அதாவது உருட்டு உளுந்து துவரம்பருப்பு பாசிப்பருப்பு மற்றும் உருட்டு உளுந்து துவரம்பருப்பு பாசிப்பருப்பு இவற்றின் ஒரு கிலோ அரை கிலோ பேக்கிங் இவற்றின் விலை நிலவரங்கள் தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் இந்த வீடியோவின் விலை நிலவரங்களை பார்க்குறதுக்கு முன்னாடி நான் எப்பயுமே உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறது தான் அதாவது இந்த வீடியோவின் விலை நிலவரங்கள் பிடித்திருந்து உங்களுக்கு வாங்கி விற்க காட்டும் ஐடியா இருந்தால் மட்டும் என்னை 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 மெயில் ஐடியில் காண்டக்ட் பண்ணுங்கள் என்னோடய மெயில் ஐடி இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் இந்த வீடியோ லாஸ்ட்லையும் என்னோடய மெயில் ஐடி கொடுத்துருக்கேன் அந்த மெயில் ஐடிக்கு உங்கள் மொபைல் நம்பரோட மேற்கொண்டு உங்களுக்கு என்ன தேவைகள் இருக்குது அப்படிங்கிறத எனக்கு மெயில் பண்ணிங்கன்னா மேற்கொண்டு தகவல்கள் உங்கள் மொபைல் நம்பரில் நான் டைரெக்டாக உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணுறேன் உங்களுக்கு சரக்கு தேவைப்பட்டால் குயிக்காக அனுப்பி வைக்கவும் பார்க்குறேன் ஓகே அதே நேரம் இப்போ வந்து இப்போ வியாபாரத்தை பொறுத்தளவுக்கு இப்போ வியாபாரம் வந்து வேகம் இல்லாத வியாபாரம் தான் இல்லாத வியாபாரம் தான் ஏன்னா இப்போ லாக்டவுன் இருக்கிறதுனால வியாபாரம் வந்து வேகம் இருக்காது எப்போயும் தினம் தினம் வர்ற நார்மலான வியாபாரத்தை விட அதை விட குறைவான வியாபாரம் தான் இப்போ நடந்துகிட்ருக்கு இது எல்லாமே எதிர்பார்த்தது தான் எதிர்பார்த்தா நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருப்போம் அதுக்கேற்ற மாதிரி நம்ம வியாபாரம் பண்ணிகிட்ருப்போம் அதனால் லாக்டவுன் நேரம் வியாபாரம் இப்படி தான் இருக்கும் அதனால் அப்போ அப்பப்போ வாரத்துக்கு உங்களுக்கு என்ன எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி பொருள் வாங்கி வியாபாரம் பண்ணிட்டு போகிறது இந்த நேரத்தில் ரொம்ப நல்லது அதே நேரம் இந்த நேரம் கிரெடிட்டும் அதிகமாக அதிகமாக கொடுத்துடாம வியாபாரம் பார்த்துட்டு இருக்கணும் அது ரொம்ப முக்கியம் இந்த நேரத்தில் ஓகே ஓகே இதுக்கடுத்து இப்போ வியாபாரத்தை பொறுத்தளவுக்கு வியாபாரம் வந்து ரொம்ப ஸ்லோவான வியாபாரம் தான் எம் நடக்கிற ரெகுலராக நடக்கிற வியாபாரத்தில் பகுதியாக தான் இப்போ நடந்துகிட்ருக்கு ஏன்னா இப்போ லாக்டவுன் இந்த லாக்டவுன் கண்டினியூட்டு கண்டினியூவாக இருக்கிறதுனால இந்த நேரம் வியாபாரம் இப்படி தான் இருக்கும் இதில் இது எல்லாமே நம்ம எதிர்பார்த்தோம் எதிர்பார்த்துட்டு தான் இருந்தோம் இப்படி தான் இருக்குதுன்னு அதே மாதிரி தான் போயிட்டுருக்கு அதனால் இந்த மாதிரி கொரோனா இந்த மாதிரி லாக்டவுன் இப்போ இருக்கிறதுனால வியாபாரங்கள் வந்து அதிகமாக கடன் கொடுத்துடாமல் வியாபாரம் பார்க்கணும் அதே நேரம் நம்ம ஒரு வார தேவைக்கு எவ்வளவு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி வாங்கி வச்சு வியாபாரம் பண்ணிட்டு போகிறது ரொம்ப நல்லது இந்த நேரம் அதிகமாக க்ரிடிட் கொடுத்துடக்கூடாது அதே நேரம் அதிகமாக கொள்முதல் பண்ணி வச்சுட்டு குடநில் ஸ்டாக்காக வச்சுட்டு விற் விற்று விற்க முடியாமல் முடிச்சுட்டு இருக்கக்கூடாது இந்த நேரம் இந்த பார்த்து பார்த்து செய்ய வேண்டிய வியாபாரம் நேரம் இது ஓகே இதுக்கடுத்து இந்த பயிர் உறுப்பு விளை நிலவரங்களை பொறுத்தளவுக்கு அதாவது உருட்டு உளுந்து தோரம்பருப்பு பாசிப்பருப்பு இவற்றின் விளை நிலவரங்களை பொறுத்தளவுக்கு போன வாரம் விளை நிலவரத்தை பொறுத்தளவுக்கு கிலோவுக்கு அஞ்சு ரூபாய்க்குள்ள ஏற்ற இறக்கத்தோட விளை நிலவரங்கள் போயிட்டுருக்கு கூடுதல் வித்தியாசம் எதுவும் கிடையாது போன வாரம் என்ன விலை போச்சோ அதில் வந்து நாலு ரூபா அஞ்சுருவா முன்ன பண்ண இந்த விலையில்தான் இப்போ இன்னைக்கு போகுது இன்றைக்கி நிலவரங்கள் வந்து இந்த வீடியோ லாஸ்ட்டில் கொடுத்துருக்கேன் அதை பார்த்து கூடுதல் விவரங்கள் தெரிஞ்சுக்கோங்க அந்த வீடியோ நிலவரங்கள் உங்களுக்கு பிடித்திருந்து உங்களுக்கு வாங்கி விற்க கட்டணும் ஐடியா இருந்ததுன்னா என்கிட்ட ஆர்டர் போடுங்க உங்களுக்கு நான் சரக்கு அனுப்பி வைக்கிறேன் சரக்கு நீங்கள் ஆர்டர் சொன்ன உடனே அன்றைக்கி லாஸ்ட் சைடுக்கு அனுப்பி வச்சுடுவோம் அனுப்பி வச்சுட்டு மேற்கொண்டு தகவல்கள் உங்கள் வாட்ஸ்அப்பில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுவேன் சரக்கு வந்து இன்றைக்கி அனுப்பியாச்சுன்னா நாலே நாளை மறுநாள் சாயங்காலத்துக்குள்ளே எப்பயும் மூலம் சரக்கு உங்களுக்கு கிடச்சிடும் சரக்கு கே நல்ல குவாலிட்டியான சரக்கு தான் உருட்டு உருட்டு உளுந்து தோரம்பருப்பு பாசிப்பருப்பு இதெல்லாமே முப்பது கிலோ சிற்பமாகவும் இருக்குது ஐம்பது கிலோ சிற்பமாகவும் இருக்குது அதே நேரம் இந்த உருட்டு உளுந்து பாசி பாசிப்பருப்பு இந்த மூணும் ஒரு கிலோ அரை கிலோ பேக்கிங்லேயும் இருக்குது இது தவிர்த்து அந்த உருட்டு உளுந்தும் பாசி பாசிப்பருப்பும் நூறு கிராம் பேக் வேணுனாலும் நான் உங்களுக்கு பேக் பண்ணி தர்றேன் ஆனால் நூறு கிராம் நீங்கள் ஆர்ட்ரு சொல்கிறீங்கன்னா எனக்கு ஒரு மூணு நான் மூன்று ரெண்டு மூன்று நாட்களுக்கு முன்னாடி எனக்கு நீங்கள் ஆர்ட்ரு சொன்னால் உங்களுக்கு நான் சரக்கு ரெடி பண்ணி அனுப்பி வைக்க முடியும் ஏன்னா வந்து பேக்கிங் வந்து ஒரு கிலோ அரை கிலோ பேக்கிங் தான் ஸ்பீடான சேல்ஸ் இருக்கும் நூறு கிராம் வந்து ஆர்டர் வந்தால் மட்டும் நான் உங்களுக்கு ரெடி பண்ணி தருவேன் ஓகே அதே நேரம் நூறு கிராம் பேக்கிங் அதாவது உருட்டு உளுந்து பருப்பு பாசி பருப்பு இந்த மூணுமே உங்களுக்கு நூறு கிராம் பேக்கிங் வேணும்னா குறைஞ்சது நீங்கள் ஐம்பது கிலோவாது நீங்கள் ஆர்டர் பண்ண வேண்டியிருக்கும் அஞ்சு சில கஸ்டமர் வந்து அஞ்சு கிலோ பத்து கிலோ அந்த மாதிரி பேக் பண்ணி தான் ஆர்டர் சொல்கிறாங்க அஞ்சு கிலோ பத்து கிலோ பேக் பண்ணுறதுனா எங்களுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும் உங்களுக்கு குறைஞ்சது உருட்டு உளுந்தாகட்டும் பாசி பருப்பாகட்டும் பருப்பாகட்டும் இந்த மூணு ஐட்டம் உங்களுக்கு வந்து நூறு கிராம் பேக்கிங் வேணும்னா குறைஞ்சது நீங்கள் எல்லா ஒவ்வொரு ஐட்டத்துலையும் நீங்கள் ஐம்பது ஐம்பது கிலோவாது நீங்கள் ஆர்டர் பண்ண வேண்டியிருக்கும் நீங்கள் ஐம்பது ஐம்பது கிலோ ஆர்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சரக்கு ரெடி பண்ணி ரெண்டு மூணு நாட்களில் உங்களுக்கு சரக்கு டெலிவரி கொடுத்துருவேன் ஓகே ஓகே ஃப்ரெண்ட் இந்த வீடியோவின் விலை நிலவரங்களை பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவின் விலை நிலவரம் நிரந்தரம் கிடையாது இன்று ஒரு நாள் மட்டும் செல்லுபடியாகும் என்பதையும் இந்த வீடியோவின் விலை நிலவரம் தேனியில் வைத்து விலை நிலவரம் என்பதையும் கூடுதலாக உங்களுக்கு எக்ஸ்ட்ரா டிரான்ஸ்போர்ட் செலவும் இருக்குது அப்படிங்கிறதை வியாபாரிகள் கவனத்தில் கொள்ள வேண்டும் ஓகே இப்போ வாங்க ஃபஸ்ட்டில் வந்து உருட்டு உளுந்து ஒரு கிலோவின் விலை நூற்றி பதினாலாக விலை நிலவரம் இருந்துகிட்ருக்கு அதுக்கடுத்து தோரம்பருப்பு ஒரு கிலோவின் விலை நூற்றி ரெண்டாக விலை நிலவரம் இருந்துகிட்ருக்கு அதுக்கடுத்து பாசிப்பருப்பு ஒரு கிலோவின் விலை நூற்றி மூணாக விலை நிலவரம் இருந்துகிட்ருக்கு அதுக்கடுத்து உருட்டு உளுந்து ஒரு கிலோ அரை கிலோ பேக்கிங் வந்து ஒரு கிலோவின் விலை நூற்றி பத்தொம்போதாக விலை நிலவரம் இருந்துகிட்ருக்கு அதுக்கடுத்து தோரம்பருப்பின் ஒரு கிலோ அரை கிலோ பேக்கிங் வந்து ஒரு கிலோவின் விலை நூற்றி ஒம்போதாக விலை நிலவரம் இருந்துகிட்ருக்கு அதுக்கடுத்து பாசிப்பருப்பு இதுவும் ஒரு கிலோ அரை கிலோ பேக்கிங் இதோட விலை நிலவரம் வந்து ஒரு கிலோவின் விலை நூற்றி பத்து ஆக விலை நிலவரம் இருந்துகிட்ருக்கு இந்த ஒரு கிலோ அரை கிலோ பேக்கிங் வந்து ஜிவிஆர் பிராண்டுன்னு போட்டிருக்கோம் அதில் எம்ஆர்பி எல்லாமே எல்லா டீட்டெயிலும் அந்த பேக்கிங்லேயே உங்களுக்கு இருக்கும் அதோட பேக்கிங் வேணாலும் இந்த ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன் அதை பார்த்து கூடுதல் விவரம் தெரிஞ்சுக்கங்க ஓகே ஃப்ரெண்ட் இந்த வீடியோவின் விலை நிலவரங்கள் உங்களுக்கு பிடித்திருந்து வாங்கி வைக்க கட்டணும் ஐடியாவும் இருந்தால் என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள் மேற்கொண்ட தகவல்கள் உங்கள் மொபைல் நம்பரில் நான் ஷேர் பண்ணுறேன் இந்த வீடியோவை பார்த்ததுக்கு நன்றி இந்த வீடியோவை வேறு யாருக்கும் ஷேர் பண்ண நினைச்சிங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க அவங்களும் இந்த வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் நீங்கள் இந்த வீடியோ பார்த்ததுக்கே ரொம்ப நன்றி இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் மற்றொரு வீடியோவில் நாளைக்கு காலை சேர்ந்துப்போம் தேங்க்யூ